வணக்கம். புதினா சேர்த்து இட்லி மிளகாப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டை புதினாவை நல்லா அலசிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஹோல் நைட் விட்டுட்டேன். நல்லா கொழுந்தாக இருந்த கீரையெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி காஞ்சிருக்கு. மற்ற கீரையெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு அடிகனமான பேனில் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த புதினாவை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். புதினாவை காய வைக்கும்போது வெயிலில் காய வைக்க வேண்டாம், நிலக்காய்ச்சல்லே காய வச்சுக்கோங்க. இதை பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்தா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். புதினாவை வேறு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவுக்கு 75 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா எவ்வளோ குறைச்சல் தீயில் வச்சுட்டு எவ்வளோ செவக்க வறுத்து எடுக்கிறோமோ பொடி அவ்வளோ நல்ல வாசனையாகவும் இருக்கும், பொடி நல்ல டியூரபிலிட்டியும் வரும். வெறும் சட்டியில் வறுக்கும்போது கொஞ்சம் கருகின வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 ட்ராப்ஸ் நம்ம எண்ணெய் விட்டுக்கும்போது அந்த கோட்டிங் வந்து பருப்பை கருக விடாது, நல்லா ஜென்டிலாக டோஸ்ட் ஆக்கி கொடுக்கும். எந்த அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேனோ அதில் 3/4 பாகம் தனியா எடுத்துருக்கிறேன், தனியா சீட்ஸு. இதுக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், எள் வேர்க்கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம். உளுந்தையை இன்னும் அதிக அளவுலையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புதினாவோட அளவு வச்சுட்டு பருப்புங்களை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், ஜாஸ்தியாக குறைச்சலோ சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா செவக்க வறுபட்டு அடித்து எடுத்துட்டு ஒரு 1/2 மிளகாய் போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டுட்டு வறுக்க வேண்டியதில்லை. ரொம்ப எண்ணெய் விட்டு வறுத்தாலும் பொடிக்கும்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் பெசரிட்டு இருக்கும். கூட கொஞ்ச நாள் பொடி இருந்தாலும் வாசனை வர ஆரம்பிச்சிடும், எண்ணெயோட வாசனை. மிளகாய் வதங்கிடுச்சு. அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா வறுபட்டோன்னே கொஞ்சம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். சீரகம் சேர்த்துக்கிறேன். இது அந்த பாத்திரத்தோட சூழலே சீரகம் நல்லா வெடிச்சிடும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதிலே சேர்த்து போட்டுடலாம். இது ஓரளவுக்கு ஆறுன்னு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போதுமே தனியா வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே அரைச்சிட்டோன்னா நல்லா மசியும். புதினா நல்லா கரகரப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும், அப்போ தான் பொடி வீணாகாது, அதில் நீர்த்தன்மை எதுவும் இருக்கக்கூடாது. பொடியை பிடிச்சாச்சு. புதினா வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. நார்மலாக குழந்தைங்க நிறைய பொடி சாப்பிடுவாங்க, ஆனால் கருவேப்பிலை புதினா மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியில் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கட்டும்போது இந்த பொடியில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இட்லியில் நல்லா துவச்சி கொடுத்து அனுப்பலாம். இட்லி காயாமல் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இட்லி தோசையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.